Hi student, today we are going to see exercise 3.3 third sum. The demand function P is equal to 85 minus 5x and supply function P is equal to 3x minus 35. Calculate the equilibrium price and quantity demanded. Also calculate consumer surplus. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குலிபிரியம் பிரைஸ் அண்ட் குவாண்டிட்டி கேட்டிருக்காங்க. சோ எப்பயுமே ஈக்குலிபிரியம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். சோ இங்க அதான் எழுதியிருக்கேன், அட் ஈக்குலிபிரியம் டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை. இப்ப பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளைனா டிமாண்ட் வந்து நம்ம பி டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பி டி, சப்ளை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பி எஸ். அப்ப பி டி ஈக்குவல் டு பி எஸ். எப்ப பி டி ஈக்குவல் டு பி எஸ்னா அட் ஈக்குலிபிரியம் பி டி இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் எழுதலாம், அதாவது டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளைன்னு எழுதலாம். அப்ப இங்க பிடி அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிமாண்ட் ஃபங்க்ஷன் 85 மைனஸ் 5x கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து நம்ம 85 மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சப்ளை ஃபங்க்ஷன். சப்ளை ஃபங்க்ஷன் வந்து 3x மைனஸ் 35 கொடுத்திருக்காங்க. சோ 3x மைனஸ் 35, இங்க வந்து மைனஸ் 5x இருக்கு, இதை அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்ப என்ன ஆயிரும், 3x பிளஸ் 5x ஆயிரும். இங்க வந்து மைனஸ் 35, இந்த சைடு வந்தா பிளஸ் 35 ஆயிரும். அப்ப பிளஸ் 35 போட்டீங்கன்னா ஆல்ரெடி இங்க வந்து 85 இருக்கு. சோ 85 பிளஸ் 35 எழுதலாம். அப்ப 85 பிளஸ் 35, 85 பிளஸ் 5 90, 90 பிளஸ் 30, 90 பிளஸ் 30 120 ஆயிரும். சோ 120 இஸ் ஈக்குவல் டு 8x ஆயிரும். சோ அப்ப x இஸ் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 8. அப்ப நம்ம 120 டிவைட் பை 8, இது வந்து 4 டேபிள்னா 2 4 8, இங்க வந்து 4 டேபிள்னா 3 4 12, இங்க அப்ப 12, அப்ப 15. அப்ப பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ நம்மளுக்கு 15. சோ இதுதான் நம்ம x நாட் எடுத்துக்குவோம். சோ x is equal to x நாட் தான். அப்ப x is equal to 15, அதாவது x நாட் is equal to 15 அப்படினு சொல்லி நம்ம எழுதுறோம். சோ அடுத்தது நம்ம பி நாட் கண்டுபிடிக்கணும். சோ நம்ம ஆல்ரெடி பி நாட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த பி ஓட வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ இருக்கு க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா. பி ஓட வேல்யூ இதுவும் பி நாட்டுக்கு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் சேமா தான் வரும். சோ இந்த அப்ப 85 மைனஸ் இங்க பி பாத்தீங்கன்னா ஆல்சோ பி நாட் இஸ் ஈக்குவல் டு 85 அதாவது அந்த பி ஓட வேல்யூ 85 மைனஸ் 5x இருக்குல்ல, அப்ப 85 மைனஸ் 5x, x இருக்கிற இடத்துல நம்ம 15 அப்படின்னு போடலாம். அப்ப பி நாட் இஸ் ஈக்குவல் டு 85 மைனஸ் 75, அப்ப 10 வரும். அப்ப பி நாட் வந்து 10, பி நாட்டோட வேல்யூ வந்து 10. அதாவது இந்த பி நாட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பி நாட் வந்து க்வெஸ்சன்ல டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான், சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான், அதுல ரெண்டுல ஏதோ ஒரு வேல்யூல அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். சோ நான் வந்து இங்க டிமாண்ட் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன், டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி தான் இங்க பி நாட்னு எடுத்திருக்கேன். சோ பி நாட் இஸ் ஈக்குவல் டு 85 மைனஸ் 5x இருக்கு. சோ எக்ஸ்க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ வந்து எழுதணும். அப்ப பி நாட் இஸ் ஈக்குவல் டு 85 மைனஸ் 75 வரும். அப்ப பி நாட் இஸ் ஈக்குவல் டு 10. அப்ப பி நாட் 10, நம்மளுக்கு வந்து பி நாட் எக்ஸ் நாட் அப்படிங்கிறது தான் வேணும். சோ பி நாட் பி நாட் எக்ஸ் நாட் அப்படிங்கிறது என்ன, பி நாட்டோட வேல்யூ வந்து 10, எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து 15. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 115. சோ அப்ப பி 150 வந்துடும். அப்ப பி நாட் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 150. சோ நம்ம அடுத்து கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கணும். சோ கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா ஃபார்முலா என்ன, கன்சியூமர் சர்ப்ளஸ் சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட், இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்ப 0 டு எக்ஸ் நாட், எக்ஸ் நாட் அப்படிங்கிறது எக்ஸ், ஸோ 15 எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து நம்ம எது வேணுமாலும் எழுதலாம். பி ரெண்டு பியோட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ நாம வந்து அந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் 85 மைனஸ் 5x யூஸ் பண்றோம். 85 மைனஸ் 5x இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். இதுல எந்த எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைதா வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம வந்து இந்த பி நாட் வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷனோட பி நாட் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால அதனோட எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க எடுத்திருக்கோம். சப்போஸ் நான் வந்து சப்ளை ஃபங்க்ஷனோட
p not இங்க யூஸ் பண்ணியிருந்தனா இந்த f(x) க்கு பதிலா நான் சப்ளை ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்க வந்து p not வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் பண்ணிருக்கேன், டிமாண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். இந்த p not நான் கண்டுபிடிக்கிறதுக்கு டிமாண்ட் ஃபங்ஷன்ல இருக்கிற p யூஸ் பண்ணி நான் p not கண்டுபிடிச்சிருக்கேன். சோ அதனோட f(x) தான் யூஸ் பண்ணனும். சப்போஸ் நீங்க அந்த சப்ளை ஃபங்ஷன்ல வர p இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி p not கண்டுபிடிச்சிருந்தீங்கனா அந்த p not க்கு f(x) வந்து நீங்க சப்ளை ஃபங்ஷனோட f(x) தான் போடணும். சோ நான் வந்து இந்த இடத்துல வந்து எந்த f(x) யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா டிமாண்ட் ஃபங்ஷனோட f(x) யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப 85 - 5x அப்படிங்கறது டிமாண்ட் ஃபங்ஷன் b. அப்ப 85 - 5x dx - p not x notங்கறது நம்ம கண்டுபிடிச்ச 150 வேல்யூ. அப்ப பாருங்க இது 85x வரும். இன்டகிரேட் பண்ணா minus 5 இன்டகிரேட் பண்ண 5x இன்டகிரேட் பண்ணா 5x2/2. அடுத்து இங்க minus 150. இங்க வந்து நமக்கு என்ன வரும், லிமிட் அப்ளை பண்ணோம். அப்ப 0 to 15 அப்படினு வரும். சோ அப்ப லிமிட் அப்ளை பண்ணா 85 × 15 minus 5/2 x2 அப்படினா 15 2. அடுத்து அப்பர் லிமிட் முடிஞ்சது, லோயர் லிமிட். சோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0. சோ அதனால தேவையில்லை. சோ அப்ப மைனஸ் 115 வரும். அப்ப 85 × 15 நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. சோ 85 × 15 சோ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் நான் இங்க போட்டுக்கிறேன். சோ 1275 வருது. 1275 மைனஸ் 15 2 225 225 × 5 அப்ப 225 × 5 1125/2 மைனஸ் 150. அப்ப 1275 மைனஸ் இந்த 2 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. 2 டேபிள் டிவைட் பண்ணா 5 × 10 6 2.5 வரும். மைனஸ் 150. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி அது கூட வர்ற ஆன்சர் இது செப்பரேட் பண்ணலாம். சோ அப்ப 1275 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 562.5 மைனஸ் 150 அப்ப 712.5 வரும். ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் ரெண்டி செப்பரேட் பண்ணுங்க. சோ 562.5 வரும். சோ இதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ். இது வந்து நம்ம எப்பயுமே யூனிட்ஸ்ல தான் எழுதுவோம். தேங்க்யூ.